கருத்தோடு வந்து தலைவரோட மாசோட எலிமெண்ட்ஸும் சேர்த்து எடுத்திருக்காங்க. சரிங்களா, இவர் டிஜே நானுவல் டைரக்ஷனோட தலைவரோட மாசும் சேர்த்து கண்டென்ட் ரிலேட்டடாக படம் போகுது. சரிங்களா, ஸோ மாசு ப்ளஸ் கிளாஸாக படம் எடுத்திருக்காங்க. படம் வந்து பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக எடுத்திருக்காங்க படம். ஜெயிலர் அளவுக்கு இருக்கிறன்னு பார்த்தா ஜெயிலர் அளவுக்கு கிடையாது. இது வந்து மாஸ் ஓரியன்ட் கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கிறனால படம் வந்து மெசேஜ் நோக்கி போகிறதுனால நம்ம வந்து ஜெயிலர் அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக வந்து டார்கெட் வச்சிருக்க படம். இது படம் நல்லாயிருக்கு. இது சொல்கிறதா இல்லை ஐயா, சூப்பர் ஸ்டார் தான் மாசே. பகத் பாசில் எப்படி இருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. படம் சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்குது. கதை பகத் பாசில் சூப்பராக இருக்குது. புரி வச்சா இற விழணும். ஃபர்ஸ்ட் ஹாப் செம ஸ்பீடு, செகண்ட் ஹாப் கதை செம்மையா போகுது. குறி வச்சா தப்பாது. எங்க தலை பழைய தலையா இருந்தாலும் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட் தலையோட பார்த்தாலே போதும். நல்லா பண்ணிருக்கு. கதை கரு நல்லா இருக்கு. டைரக்டர் நல்லா இருக்கு. ரஜினியும் நல்லா சூப்பராக பண்ணிருக்கு. ரஜினி படம் மாதிரியே இல்லைங்க இது. ரஜினி படம் மாதிரியே இல்லை. படம் அருமையாக இருக்கு சார். ஸ்டோரி சூப்பராக இருக்கு. ஞானவேல் நல்லா எடுத்திருக்காரு. நம்ம நாட்டில் வந்து இந்த பைஜூஸ் அந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க, அதெல்லாம் தோல் உரிச்சு காட்டுறாங்க. என்கவுண்டரை பற்றி சொல்லியிருக்காங்க. படம் அருமையாக இருக்கு. ஆனால் ரஜினி ரசிகர்களுக்கு திருப்தி தருமான்னு தெரியல. ரஜினி படம் நம்பி வரக்கூடாது. ஞானவேல் படமா இருக்கு. ரஜினி நல்லா பண்ணிருக்க, சூப்பரா இருக்கு படம். ஜெயிலர் பாத்திரம் வந்து இந்த படம் பார்த்தா யாருக்கும் புரியாது. ஞானவேல் படம் வந்து பார்த்தா எல்லாமே போய் ஜெய்மி பாத்திரம் இந்த படத்தை வந்து பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். போலீஸ்க்கான ஒரு நல்ல இது கொடுத்துருக்காங்க. போலீஸ்க்கு ஒரு அறிவுரை மாதிரி நல்ல சப்ஜெக்ட். ரஜினி ஸ்டைல ஞானவேல் கருத்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பா ரீச் ஆகும். இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு எஜுகேஷனை பத்தி கைது பத்தி எல்லாமே சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் சொன்னா லீக் ஆகும். நல்ல சப்ஜெக்ட், நல்லா நடிச்சிருக்காரு. நல்ல ஆக்ட், மாசாக இருக்கு படம், கிளாஸாகவும் இருக்கு. சூப்பர் சப்ஜெக்ட். இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இன்னொரு ரஜினி பிறப்பாரான்னு தெரியாது. ஆமாம், படம் வேற லெவலில் இருந்துச்சு. படம் வேற லெவலில், சும்மா ஒவ்வொரு என்கவுண்டரும் செம்ம தெரிஞ்சு விட்டுக்கிறாரு. படம் சூப்பராக இருக்குது. நல்லா தான் எல்லாமே வந்துகிட்டே இருக்கு. ஆக்ஷன் சீன்ஸ், ஒரு டைரக்ஷனும் சூப்பராக, மெசேஜ் நல்லா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். கமர்ஷியலாக இருக்கா இல்லை ஒரு ஸ்டோரி? இல்லை சார், கமர்ஷியலாகவும் வச்சுருக்காங்க. அதில் ஒரு கருத்தும் சொல்லியிருக்காங்க. என்ன கரெக்டாக சொல்லியிருக்காங்க, என்ன போலீஸ் பட்டனில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்கவுண்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். படமா? படம் சூப்பராக இருக்குங்க. இது நாங்களாம் வந்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு 18 பேர் வந்திருக்கோம் மொத்தமாக. எல்லாம் அவங்கவுங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க. தலைவர் கலகி இருக்காரு இந்த படத்தில். ஞானவேல் ராஜா சூப்பராக எடுத்திருக்காரு. அவர் எல்லாம் அவங்கவுங்க பாட்டு எல்லாம் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. இவரே கேளுங்க, இவரும் பயங்கர தீவிரமான ரஜினி பண்ணாங்க. எங்களுக்கு 58 வயசு ஆகுது சார். இது எந்த இப்போதுலேருந்தே நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ரஜினி படம் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறது பழக்கம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் வந்தோம். வெறும் சோசியல் மெசேஜ் மட்டும் வச்சுட்டு படம் எடுக்க முடியாது. மாசெல்லாம் வேணும். அதனாலதான் அது எல்லாம் ரெண்டு, அதாவது அகாடமிய பத்தியும் பேசி இருக்கிறாங்க, என்கவுண்டரை பத்தியும் பேசிட்டு அது திருந்துற மாதிரியும் பேசியிருக்காங்க. திஸ் இஸ் பியூர்லி ஞானவேல் ராஜா மூவி வித் தலைவர். அவ்வளோதான். சூப்பர் சூப்பரான சூப்பரான ரஜினி நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆசை நல்லா இருக்கு. பழைய ரஜினி படம் இருக்காரு. மேக்கப்லாம் ஒன்றும் தெரியல. நல்லா சூப்பராக இருக்குது படம். அவருடைய ஆக்டர் நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லா ஆக்டரும் நல்லா செலக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா சூப்பர் தலைவர். நிரந்தரம் இவரு தலைவர் பண்ணி இவரை பிடிங்க. ஆசைப்பட்டிருக்காங்க. விட்டுருங்க. பரவாயில்ல.